வணக்கங்க. இன்றைக்கி அம்மா பொண்ணு சமையலில் முருங்கைப்பூ பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முருங்கைப்பூ எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் முருங்கைப்பூ போட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அலசி எடுத்துக்கலாம். ஒரு வடைச்சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலைங்க. இது காரத்துக்கு வந்து வரமிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோங்க, அதனால் காரத்துக்கு ஏற்ற அளவு வரமிளகாய் போட்டுக்கலாங்க. இது நல்லா வணங்கி வரட்டுங்க. வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போது நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்த முருங்கைப்பூ எடுத்து போட்டுக்கலாங்க. இந்த பூவை சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்ததுனால முக்கால்வாசி அதுலேயே வெந்திருக்குங்க. இப்போ இதில் இருக்கிற தண்ணி மட்டும் நல்லா வத்தி வர வரைக்கும் நம்ம வணக்கிக்கலாங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் வணக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி எவ்வளோ சுண்டி வந்துருச்சுன்னு. இந்த டைமில் தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, முருங்கைப்பூ ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்குங்க, ஹீமோக்ளோபின் லெவலையும் அதிகம் பண்ணும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றிங்க.